ஈரோடு அருகே தங்க நகை வியாபாரி ஒருவர் சாலையில் தவறவிட்ட பணத்தை போலீசார் மூலம் உரியவரிடம் ஒப்படைத்த இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஈரோடு விவிசிஆர் நகரைச் சேர்ந்தவர் நந்தகுமார். இவர் திண்டல் முருகன் கோவிலில் உள்ள பார்க்கிங் பகுதியில் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு டோக்கன் போடும் பணி செய்து வருகிறார். நிலையில் அவர் தனது நண்பர்களுடன் கடை வீதிக்கு சென்றபோது சாலையில் 500 ரூபாய் கட்டுகள் கொண்ட 50,000 ரூபாய் பணம் கேட்பாரற்று கிடந்துள்ளது. அதனை மீட்ட நந்தகுமார் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இந்நிலையில் அப்பணம் அதே வீதியில் நகை வியாபாரம் செய்து வரும் சோமசுந்தரம் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை விசாரணைக்கு பிறகு டிஎஸ்பி ஆனந்தகுமார் சோமசுந்தரத்திடம் ஒப்படைத்தார். ஏழ்மையிலும் கீழே கிடந்த பணத்தை நேர்மையுடன் உரியவரிடம் ஒப்படைத்த இளைஞருக்கு போலீசார் மட்டுமின்றி பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனா்.